ஏசு ஜீவித்ரா ஏஜி சபையின் விசேஷித்த ஞாயிறு ஆராதனை ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஹலேலுயா அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார் ஹலேலுயா அவருடைய நாமத்தினால இன்றைக்கும் கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் ஹலேலுயா துதிப்போம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் எங்களோடு சேர்ந்து விசுவாசமாக இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இன்றையவாதம் இறங்கிடோ தூதி செய்ய தொடங்கினா கத்தர் யுத்தம் செய்ய தொடங்குவான் தூதி செய்ய தொடங்கினார் கத்தர் யுத்தம் செய்ய தொடங்குவான் அஸ்தி பாரும் அசைந்திடோ சந்தான் அஸ்திவாறு அசைந்திடும்

அஸ்திபாரம் அஸ்தி பாரம் அசைந்த சத்தான அசைந்தி பாரம் அசைந்த சத்தானி பாரம் அசைந்த ஜபம் செய்ய தொடங்கினா கத்தர்கிய செய்ய தொடங்குவா சிலம ஜபம் செய்ய தொடங்கினா உனக்காக கத்தர் கிரியை செய்து

நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆசீர்வாதம் மீறங்கிடோ இன்றைய ஆசீர்வாதம் இறங்கிடோ ஆசீர்வாதம் மீறங்கிடோ இன்றைய ஆசீர்வாதம் இறங்கிடோ நல்ல ஆண்டவருடைய நாமத்தை நமக்காக கிரியை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தடைகளை நீக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய கர்த்தர் உன்னோடு கூட

अरे मार्च में वडे है देवा

அப்பா அந்த எங்களை எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற தேவன் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை சகலமும் அவருக்கு

நல்ல தேவனப்பா நீங்க பெரிய தேவனப்பா பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஹலெலூயா 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 ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக மறுபடியும் இரண்டாவது வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே அமேன் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அமேன் கர்த்தர் இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்தார் அமேன் ஆண்டவர் அமேன் நம்மளை பாதுகாத்து வந்தார் நம்முடைய தலையிலே தாழ்த்தி இந்த கால வேலையிலே ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு பேசத்தக்கதாக நாம் செபிப்போம் பர்லவத்தின் தாப்பினாண்டபுறேன் இன்றைக்கு எங்களோடு பேசுங்க நீங்க ஆண்டவரே சர்வ வல்லபையில் தேவன் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஒவ்வொருவரும் அண்டபுரையுடைய வார்த்தையினாலே ஆண்டவரே தொடப்பட்டவர்களாய் அண்டவரையுடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில கிரிய செய்யத்தக்கதாய் சகல துதி கனமையாவற்ற நாங்கள் ஏறோம் நாமத்தை வேண்டிதாவேயா ஆண்டு விடைய நாம அமைப்படுவதாக நம்ம எடுத்து வாசிப்போம் எரேமியாவின் புத்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் எரேமியா முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை பதினேழாவது வசனத்தை நாம் வாசிப்போம் இரேமியா முப்பத்தி ரெண்டு பதினேழை நாம் வாசிப்போம் ஆ கத்தராகிய ஆண்டவரே இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை கரங்களை உயர்த்தின மாண்டு நாமத்தை நாம் அவராலே அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஹமேன் அலலுயா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஹமேன் ஹாலலுயா அவர் சர்வ வல்லமை இல்லை தேவன் சகலத்தையும் அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார் ஹமேன் அவராலே அவரே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஹமேன் ஹாலலுயா அன்றுபடி நாமம் மகிமைப்படுவதாக முதலாவதாக ஆண்டவர் நம்ம என்ன செய்ய முடியும் என்று நாம் பார்ப்போம் ஆண்டவர் சர்வ வலமையுள்ளவர் அவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் என்பதை நாம் பார்ப்போம் அமேன் எடுத்து வாசிப்போம் யோசுவாவின் புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தைந்தாவது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் யோசுவா இருபத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தைந்தாவது வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை ஒரு வார்த்தையும் போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று எல்லாம் நிறைவேறிற்று ஆண்டவர் எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும் ஆமென் முழு வேதாகமத்தில் முப்பதாயிரம் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது அந்த வாக்கு தத்தங்கள் அவ்வளவும் அது உங்களுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறும் அவர் ஹாலலோயா கத்தர் சொன்ன எல்லா நல் வார்த்தைகள் எல்லா நல் வாக்கியங்கள் எல்லா வாக்கு தத்தங்கள் அது நிறைவேறும் அவர் கத்தர் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் அவராலே கூடும் அமேன் தேவனாலே அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவராலே கூடும் அமேர் ஹாலலோயா இரண்டாவது ஆண்டவரால எந்த கூடும் மத்தையு இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் மத்தையு இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் ஆமே ஹாலோயா ஜபத்திலே எதை கேட்டாலும் நாம் அதை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அமேர் செபத்தில் நம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் நம்முடைய செபத்தை கேட்டு பதில் தருவதற்கு ஆண்டவர் வல்லபையில் இருக்கிறார் அவராலே கூடும் நம்முடைய செபத்தை கேட்டு அதற்கு பதில் தவற அவராலே கூறும் அமேர் ஹாலோய்யா அண்ணாளுடைய ஆண்டவர் கேட்டார் அண்ணாளுடைய கட்சத்தை ஆண்டவர் கேட்டார் இந்த இடத்துல நான் குறிப்பிட்ட விதமாக அண்ணாள் என்று நான் எடுத்ததுக்கு காரணம் அவன் அன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்த்தீங்க என்றால் அவர்களுக்கு திருமணம் ஆகிற்று அதற்கப்புறம் அவர்களுக்கு திருமணம் திருமணமானவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்தது ஆனாலும் அண்ணாளுக்கு குழந்தை பிறக்கவில்லை அநேகருடைய ஹமேன் பேச்சுக்கு ஆளானவள் அநேகருடைய வெறுப்புக்கு ஆளானவள் அண்ணால் அநேகருடைய சொல்லுக்கு பலியாகிறவள் அப்படி இருக்கிற அண்ணாலை ஆண்டவர் அண்ணாளுடைய செபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு குழந்தையை அவர் தந்தார் அமேர் ஹாலலோயா இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய செபத்தை கேட்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அவராலே கூடும் அமேர் ஹாலோயா ஹலோயா மூன்றாவது காரியம் ஆண்டவராலே என்ன கூடும் அமேன் உபாகமத்தின் யாத்திராகமத்தின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம் வாசிப்போம் யாத்திராகமம் பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் மோசே இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுகையில் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் அமலேக்கு மேற்கொண்டான் இந்த சம்பவத்தின் அவன் பின்னடையத்தை நான் சொல்லி அவன் நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் எகிப்தை விட்டு அவர்கள் கடந்து வருகிறார்கள் வாக்கு இடத்திற்கு காணாளுக்கு அவர்கள் போகிற சமயத்தில் முதலாவது இந்த பிரச்சனையை சந்திக்கிறார்கள் அப்படி சந்திக்கிற வேலையில் அமலேக்கு எப்படி வருகிறான் என்றால் அவன் திடீரென எதிர்பார்க்காத விதத்தில் மறைந்திருந்து அவன் அமலேக்கு பெரிய திட்டமிட்டு அவர்களை தாக்குகிறான் இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் பெரிய திட்டம் ஒன்றும் இல்லை இஸ்ரோவேல் ஜனங்களிடத்தில் பெரிய ஆயுதங்கள் ஒன்றும் இல்லை அவர்கள் இப்பொழுதுதான் எகிப்திலிருந்து அவர்கள் வெளியிலே வருகிறார்கள் ஆனால் இஸ்ரோவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்தார் அமேர்ஹா அலோயா இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தார் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தராலே அதை சரி செய்ய முடியும் அமேர்ஹாள் அலோயா கர்த்தரே ஆகும் அமேர்ஹால் அலோயா நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்ம கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா பிரச்சனைகளையும் அவர் சரி செய்கிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இஸ்ரோவேல் ஜனங்கிட்ட எந்த திட்டமும் இல்லை மோசை உடனே சொல்லுகிறார் நான் என்னுடைய கரத்தை உயர்த்துகிறேன் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று அமேன் மோசே கரத்தை உயர்த்துகிற போதெல்லாம் அவர்களுக்கு வெற்றி எப்பொழுது மோசையோட கை தளர்ந்து போய் அவர் கீழே இறக்குகிறாரோ அந்த நேரத்தில் அவர்கள் தோல்வியை காண்கிறார்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு நேராக நம்மளுடைய கரங்களை நாம் உயர்த்தும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி அமைக்கிற தேவனாக இருக்கிறார் ராமேன் ஹாலலோயா என்னால் முடியாத ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்க என்று அவரிடத்தில் நாம் தரும் பொழுது கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அமேன் ஹாலலோயா தலைக்கு மிஞ்சி போன பிரச்சனையா இருக்கலாம் ஆனால் கர்த்தருக்கு கொண்டதாக அது ஒன்றுமில்லை ராமே ஹாலலோயா ஆண்டப்படுவதாக நான்காவது தேவனாலே என்ன கூடும் அமேன் அப்போ சிலர் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் பார்ப்போம் என்றால் அந்த இடத்துல அமேன் பவுல் அப்போலன் எவ்விதமாக ரட்சிக்கப்படுகிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவனாலே எந்த மனுஷனையும் ரட்சிக்க அவராலே கூடும் அமேன் இவர் இரட்சிக்கப்பட மாட்டார் இவரால் அமேன் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்வதற்கு இடமே இல்லை காரணம் யாராயிருந்தாலும் இருந்தாலும் ஆண்டவர் ரசிக்க அவர் வல்லமை இருக்கிறார் அமேன் பவுல போசலன் ஒரு அரச குடும்பத்தில் வந்தவன் பவுல போசுலன் நன்றி படித்தவன் பவுல போசலன் அமேன் மிகுந்த அதிகாரத்தை உடையவன் பவுல போசலன் மாத்திரமல்ல ஒரு செல்வந்தன் அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த பவுல போஸ்தலனை அமேர் ஹால் அலோயா ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர் ரச்சித்தார் அமேர் ஹால் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பவுல போஸ்தலன் மிகுந்த வைராக்கியம் உள்ளவர் மிகுந்த வைராக்கியம் வைராக்கியம்னா மிகுந்த கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்கு கூட அவர் தயங்காமல் அவ்வளவு பக்தி வைராக்கியத்தில் அவர் இருந்தவர் அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உள்ள அந்த பவுல போஷ் அந்த நபரை கத்தர் சந்தித்தார் அமேன் ஹாலோயா உங்களுடைய வீடுகளிலே யார் ரசிக்கப்படலையோ கத்தர் அவர்களை சந்திப்பார் காரணம் கத்தராலே அது எல்லாம் கூடும் கத்தராலே கூடும் அமேன் ஹாலோய்யா ஐந்தாவது கர்த்தரால என்ன கூடும் ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் வாசிப்போம் என்றால் மத்திய ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் என்றால் அப்பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவே என்று சொஸ்தமாவே என்று உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஏசு திரும்பி இயேசு திரும்பி அவளை பார்த்து அவளை பார்த்து மகளே மகளே திடன்கொள் திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது

இந்த பெரும்பாடு உள்ள ஸ்ரீயை பார்க்கிறோம் பன்னிரெண்டு வருஷம் அணு தினமும் தன்னுடைய வாழ்க்கையில் வேதனையை மாற்றம் அனுபவித்துக் கொண்டிருந்தார் ஒரு சந்தோஷம் இல்லை வியாதி 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 என்றுதான் அவளுக்கு தெரிந்ததெல்லாம் வியாதி தான் பெரும்பாடு ஆமேன் கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டம் கிடையாது ரொம்ப பாடு தினமும் அனுபவித்துக் கொண்டிருந்தாள் மாத்திரமல்ல ஆமேன் அநேக வைத்தரத்துல அவளுக்கு தெரிந்த தெரியாத வைத்தியரிடத்திலே அவள் சென்றாள் தனக்கு இருந்த மொத்த பணத்தையும் சொத்தையும் அவள் அந்த வைத்தியத்திலே செலவழித்தாள் அப்படி இருக்கிற சமயத்தில் அவளுக்கு யாரோ இயேசுவை குறித்து சொல்லுகிறார்கள் இயேசுவை குறித்து சொன்னவுடனே அவள் வண்டையில் வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ராமேன் ஹாலலோயா இந்த ஓரத்தை தொட்டால் போதும் ஆண்டவர் சுகம் தருவார் ராமேன் ஹாலலோயா ஏசு இன்றைக்கு உங்களுடைய வீடுகளுக்குள்ளே இறங்கி வந்திருக்கிறார் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் இங்கே காசு பணம் செலவழிக்க இங்கே ஒவ்வொரு வீரயா தேடி போக வேணாம் ரமேன் கத்தர் உங்கள் வீட்டில் இறங்கி வந்திருக்கிறார் உங்களை தேடி வந்திருக்கிறார் ரமேன் ஹாலலோயா உங்களுக்கு சுகத்தை தருவதற்காக வந்திருக்கிறார் எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் அவரால் முடியும்லையா யேசு சர்வ வல்லமையிலுராய் இருக்கிறார் அவன் ஹலலோயா ஆண்டவுடைய நாம அய்மைப்படுவதாக இயேசு சர்வ வல்லமையில தேவன் அவராலே எல்லாம் கூடும் அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு ஐந்து காரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவன் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றித் திரிந்தார் ஏசு நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் ஆனால் மனுஷன் அவரை அவன் இந்த நன்மை நம்மளுக்கு செய்ய முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்த இந்த ஐந்து காரியங்கள் இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ஐந்து காரியங்கள் இருக்கக்கூடாது ஆமேன் இது இருந்துச்சுன்னா இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆமேன் என்ன ஐந்து காரியம் முதலாவது ஆமேன் ஏசுவை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களிடத்துல ஏசு ஒன்றும் செய்ய முடியாது இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களிடத்தில் ஏசு ஒன்றும் செய்ய முடியாது எடுத்த வாசிப்பும் மத்தையோ அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது மத்தையு எட்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் முப்பத்தி நான்காவது வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம் அவைகளை மெய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று அவர்களை அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்ததையும் அறிவித்தார்கள் அப்பொழுது அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவர்களை வேண்டிக் கொண்டார்கள் இந்த சம்பவம் என்னவென்றால் ஒரு மனிதர் இருக்கிறார் அவருக்கு லேகியோன் என்ற பல ஆயிரம் பிசாசுகள் அவருக்குள்ளே இருக்கிறது அப்படி இருக்கிற சமயத்தில் ஒருவராலும் அவர் அந்த மனிதரை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படி இருக்கிற சமயத்தில் இயேசு வந்து அந்த மனிதனை சந்தித்து அந்த மனிதனுக்கு அந்த பிசாசுகளை எல்லாம் துரத்துகிறார் அப்பொழுது அந்த பிசாசுகள் என்ன பண்ணுகிறது அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பன்னி கூட்டங்களிலே நாங்கள் போய்விடுகிறோம் என்று சொன்ன உடனே இயேசு அதற்கு கட்டளை உடனே அதிகாரம் தருகிறார் அது போய் விடுகிறது அந்த பன்னி கூட்டங்களிலே போய் விடுகிறது உடனே அந்த பன்னி கூட்டங்கள் எல்லாம் போய் பன்றி கூட்டங்கள் எல்லாம் போய் கடலிலே விழுந்து தங்களை மாய்த்து கொள்ளுகிறது இதை இதை பார்த்து கொண்ட இதை மெய்த்திருந்த ஜனங்கள் ஊருக்குள்ளே போய் ஊரில் இருக்கிற மொத்த பேரையும் கூட்டிகிட்டு வந்து இயேசுவை தங்களை விட்டு கடந்து செல்லும்படி அவர்கள் சொல்லுகிறார்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்தில் ஒன்றும் செய்ய முடியாது அவரால் ஒன்றும் செய்ய முடியாது இயேசு உங்களிடத்தில் வந்தால் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக அவர் செய்ய நினைத்தது தடைப்பட்டு போகும் அது வீணாய் போகிவிடும் ஏ சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஹலலோயா லோயா அந்தபடியே நாம் அமைப்படுவதாக ரெண்டாவது எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில கிரிய செய்யாமல் போய்விடுகிறது அன் கன்சர்ன்டு ஆட்டிடியூட் அவரிடத்தில் அக்கறை இல்லாம அவருக்கு கவனம் செலுத்தாமல் நாம் இருக்கும் பொழுது அவராலே ஒன்றும் செய்யாமல் விடுகிறது லூக்கா பனிரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்றால் வாசிக்க வேண்டாம் லூக்கா பனிரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்றால் அவன் அந்த இடத்துல பணக்காரனை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது ஆங்கில ஆங்கிலத்தில் விதமாக சொல்வார் த ரிச் ஃபூல் ஞானமில்லாத பணக்காரன் என்று நாம் சொல்லலாம் அவன் தனக்கு விளைந்த எல்லாவற்றையும் அவன் சேர்த்து கொண்டு நான் எல்லாவற்றையும் நானே அனுபவிக்க போகிறேன் என்று சொல்லி அவன் அவன் ஒரு பெரிய ஆலையை கட்டுவேன் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவேன் என்று சொல்லி அது எல்லாவற்றையும் அவன் நானே அனுபவிப்பேன் என்று சொல்லுகிறான் அப்படி ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தாமல் ஆண்டவருக்கு கணத்தை தராமல் ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் அவன் தனக்குத்தானே தன்னுடைய சொந்த செல்வாக்கை குறித்து தனக்கு தானே அவன் பேசிக்கொள்ளுகிறான் ஆண்டவர் அவளுடைய மத்தியிலே கிரியை செய்ய முடியாது அமேன் வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் ஆமென் ஆண்டவர் தட்டி கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறார் ஒருவன் சத்தத்தை கேட்கணும் முதலாவது சத்தத்தை கேட்கணும் ரெண்டாவது கதவை திறக்கணும் அமேன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அப்பொழுது நான் உள்ளே பிரவேசிப்பேன் ஹமேனாலா சத்தத்தை முதலாவது கேட்கணும் ஆண்டவர் தட்டுகிறேன் ஹமேன் ஆண்டவரே ஹமேன் உங்களே உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார் அதை நீங்கள் உணர்ந்து அதை ஆண்டவர் என் கதவை தட்டுகிறார் என்று நீங்கள் கேட்கும் அமன் கதவை திறக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நடுவில் வந்து பெரிய காரியத்தை செய்வார் அமேன் ஹலலோயா ஹலலோயா ஆண்டவருடைய நாமம் அறிமைப்படுவதாக மூன்றாவது எப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய மத்தியிலே அவர் கிரியை செய்ய முடியாமல் போய்விடுகிறது அமேன் அன் அன்ரீசனபிள் செட் அன் அன்ரீசனபிள் செட் நியாயமில்லாமல் ஆண்டவட்டத்தில் விதட்டவாதம் பேசுவது நியாயம் இல்லாமல் வருடத்தில் கோபித்து கொள்வது அப்பொழுது ஆண்டவரால் கிரியை செய்ய முடியாது வேதத்தை ஆர்வத்தோடு நம் படிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார் மாத்திரமல்ல ரெண்டாவது ஆமே அதில் நிறைய பேர் ஆலயத்துக்கு வருகிறோம் சுகம் பெற விரும்புகிறோம் அவன் ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறோம் ஆனால் நம்முடைய கெட்ட பழக்கங்களை ஆமே இப்போ உதாரணத்திற்கு சுகர் சரியாகணும் இல்லை கேன்சர் சரியாகணும் என்று நாம் வருகிற சமயத்தில் நம் ஆலயத்துக்கு வருகிறோம் நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் தொடர்ந்து நான் சுகர் சரியாகணும் நான் ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு நான் வீட்டில் போய் இன்னும் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்டு கேன்சர் சோகமாகணும் என்ற கெட்ட பழக்கங்களை நான் விடாமல் இருந்தால் அது ஆண்டவர் சுகம் தர முடியாது ஏன்னு சொன்னால் அவன் இங்கே ஆண்டவரத்துக்கு அவன் முரணாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் அவன் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செபி கொடுத்து அவர் காட்டுகிற வழியிலே நடக்கணும் அவன் அவர் காட்டுகிற வழியிலே நடக்கும் பொழுதுனா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய முடியும் ஆமேன் அன்ரீசனபிள் ஆட்டிடியூட் அதற்கப்புறம் சொல்லுகிற ஆண்டவர் எனக்கு சுகம் தரலை ஆண்டவர் ஆண்டவரின் சேபத்தை கேட்கலை அதில் தப்பு நம்ம பேரில் ஆண்டவர் அவருடைய பகுதி அவருடைய செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் அவர் செய்தார் ஆனாலும் நம்ம அவருக்கு கீழ்படியாததுனாலே ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியவில்லை அமேன் ஹாலூயா நான்காவது ஏன் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியவில்லை ஒழுக்கம் இல்லாத அசுத்தமான வாழ்க்கையை வாழுகிறதுனால ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியவில்லை அமேன் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் ஏஷையா ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் இதோ ரசிக்க கூடாதபடிக்கு இதோ ரசிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்க கூடாதபடிக்கு கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உங்கள் அக்கிரமங்களே உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது பிரிவினை உண்டாக்குகிறது பாவங்களே உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கொடாதபடிக்கு அவர் உங்களுக்கு செவிக்கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது பாவம் ரெண்டு காரியத்தை பண்ணுகிறது முதலாவது தேவனை விட்டு நம்மளை பிரிக்கிறது ரெண்டாவது நம்ம பண்ணுகிற சேபத்தை கேட்க விடாமல் அது தடுத்து நிறுத்துகிறது நம்ம பாவத்தில் இருக்கக்கூடாது பாவத்தில் இருக்கிறது தேவனுக்கு பிரியமான காரியமில்லை ஆண்டவர் சவுளை அமன் சவுல் ராஜாவை அவர் தெரிந்தெடுத்தார் இஸ்ரவை சமஸ்தேலுக்கும் முதல் ராஜாவாக சவுளை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் ஆனால் சவுல் தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய சித்தத்துக்கும் கீழ்ப்படியாமல் அவர் கடந்து போகிற வேலையில் ஆண்டவர் மிகுந்த வேதனைப்பட்டு சவுளை புறக்கணிக்கிறார் அமன் நீங்கள் பார்த்தீங்க என்றால் ஒன்று ராஜாக்கள் வாசிக்க வேண்டும் ஒன்று ராஜாக்கள் பதினைந்தாவது அதிகாரம் முழுவதும் சாம்வேல் இடத்திலே ஆண்டவர் சவுலை குறித்து எவ்விதமாக பேசுகிறார் யோசிக்க பார்க்கணும் பாவம் இருந்தால் அந்த இடத்துல ஆண்டவர் இருக்க முடியாது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரும் பாவமும் இருந்து கொண்டு ரெண்டுத்தையும் சமாளித்துக்கொண்டு நம் போய் விடலாம் ஒரு நாளும் முடியாது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தோடு இருப்போம் என்றால் அவன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரிய செய்ய முடியாது நம்ம அணுத்தினமும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் அமேன் நம்ம ஆண்டவடத்திலே நம்ம அறிக்கை செய்து நம்முடைய பாவத்தை விட்டுவிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை அவர் செய்ய முடியும் அமேன் காரங்களை நம் ஆண்டவனுடைய நாமத்தை நாம் அமைப்படுத்துவோம் அமேன் ஹாலூயா ஐந்தாவது காரியம் ஆண்டவர் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது அமேன் விசுவாசியாத இறுதி விசுவாசியாத விசுவாசம் இல்லாத இறுதி ஆமேன் அவிசுவாசம் அவிஸ்வாசம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அது மிக பயங்கரமான காரியங்களை விளைவிக்கும் மிக பயங்கரமான காரியங்களை விளைவிக்கும் இங்கே ஒரு சாதாரண செடியை நடும்பொழுது அது எப்படியும் அது வளரும் என்று நம்புகிறீர்கள் ஆனால் ஆண்டவராலே இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறதில்லை ஆமேன் ஆண்டவரால் எல்லாம் முடியும் அது நன்றாய் தெரிந்தும் இந்த காரியம் ஆண்டவரால் முடியுமான் உங்களுக்கு சந்தேகம் வந்து விடுகிறது கர்த்தர் சொல்கிறார் அவர் சர்வ வல்லமையில் தேவர் எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லமையில் இருக்கிறார் மத்தையோ பதிமூன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிப்பீங்கன்றால் மத்தையோ பதிமூன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தை

இவரை ஒரு சாதாரண தற்சனாகவும் இவர் யோசிய பிண்டிய குமாரன் என்றும் அவர்கள் பார்த்தார்கள் ஆனால் ஹமேன் ஹால் அலோயா ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் நாம் நினைப்பதற்கு மேலானவர் ஹமேன் ஹால் அலோயா ஒரு சர்வ வல்லமையில வார்த்தையினால் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவர் ஹமேன் அப்படி இருக்கிற பொழுது ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது பெரிய காரியத்தை செய்வார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறேன் நீ விசுவாசித்தார் தேவனுடைய மகிமை கான்பாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்கிறார் நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஜீவன் ஆண்டவருடைய பேலன் நம்மளுக்குள்ளே வருகிறது நாம் விசுவாசிக்கும் பொழுது ஹமேர் பெரிய காரியங்கள் நடக்கும் நம்ம விசுவாசிக்கல என்றால் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கலை என்றால் ஆண்டவரை நாம் தள்ளி விடுகிறோம் ஆண்டவராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் சொல்லி விடுகிறோம் ஆமென் அப்படி அல்ல கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் நம்மளுக்கு வேணும் அமேன் ஆளலோயா அன்புடைய நாம மயமைப்படுவதாக நான் முடியாது என்று போது முடியும் என்றார் அமேன் ஆளலோயா நான் மனம் தளர்ந்த போது சோர்ந்து போன பொழுது நான் மனம் தளர்ந்த போது திடன் என்றார் கத்தர் என்ற அருகில் நின்று அமேன் நான் உனக்காய் யாவும் செய்வேன் கத்தல் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன் உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றார் ராமேன் உன் தேவை பார்த்துக்கொள்வேன் என்று சொல்கிறார் கருத்து உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ராமேன் ஹலலோயா ஹலலோயா தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லுவோமா தேவனாலே எல்லாம் கூடும் அமேன் ஹலலோயா மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் அமேன் ஆண்டவர் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தர அவராலே கூடும் அமேன் ஹலலோயா என்ன கேள்விகளாயிருந்தாலும் ஆண்டவர் அவர் ஒரு கேள்வியை வைத்து அந்த கேள்வி நிமித்தம் உங்களுக்கு பதில் தர அவர் வல்லவராக இருக்கிறார் வேதாமத்திலிருந்து ஒரு ஐந்து காரியங்களை நாம் வேகமாக நாம் பார்க்க போகிறோம் ஆமேன் வேதாமத்திலிருந்து ஐந்து காரியங்களை நாம் வேகமாக பார்க்க போகிறோம் உங்களுடைய கேள்வி எப்ப என்று இருக்கிற சமயத்தில் வென் எப்ப நடக்கும் வென் என்று உங்களுடைய கேள்விகள் இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் அதற்கு

இருப்பான் என்றார் அவர் ஹலோயா ஹாலலோயா ஆண்டவருடைய நாமம் அமைப்படுவதாக அவரகாமுக்கும் சாராளுக்கும் இருந்த மிகப்பெரிய கேள்வி ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் எப்பொழுது நிறைவேறும் எப்பொழுது நிறைவேறும் என்று அவர்கள் ஆவலோடு காத்திருந்தார்கள் அது மிகப்பெரிய கேள்வியாக தினமும் அவர்களை உறுதி கொண்டிருந்தது ஆனால் கத்தர் அவர்களுக்கு வந்து அவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அவன் என்ன அவருடைய கேள்வியின் மூலமாய் கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ அவன் கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று ஆண்டவர் அந்த கேள்வியின் மூலமாக அவருக்கு வாய்ப்புக்கு பண்ணுகிறார் அந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே நீங்க வாசிப்பீங்க என்றால் குமாரன் இருப்பான் அவன் குமாரன் இருப்பான் ஏற்கனவே இருப்பான் நான் வந்து மறுபடியும் உன்னை சந்திக்கிற நேரத்தில் குமாரன் இருப்பான் அதற்குள்ளாக ஆண்டவர் வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் ராமன் ஹா லோயா ஒரு சொன்னதை செய்கிற தேவன் ஆமன் ஹா இன்றைக்கு என்ன உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரோ நிச்சயமாக அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் ராமன் ஹா இந்த கேள்விக்குரிய பதிலை ஆண்டவர் எரேமியா முப்பத்தி ரெண்டு பதினேழுல அதை தருகிறார் நம் ஆரம்பத்திலே நாம் வாசித்தோம் எரேமியா முப்பத்தி ரெண்டு பதினேழுல ராமன் கத்திராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று ஒன்றுமில்லை ஹமேன் ஹால் அலோயா கத்தராலே கூடாத காரியம் ஒன்றுண்டோ என்று ஷாரான இடத்திலே ஹமேன் ஆண்டவர் கேட்கிறார் அதற்குரிய பதிலை எரேமியா முப்பத்தி ரெண்டு பதினேழில் அவர் தருகிறார் ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஹமேன் ஹால் அலோயா மருத்துவ ரீதியின்படி என்ன சொல்லுகிறார்கள் அது நிரூபிக்கப்பட்ட உண்மை மருத்துவ ரீதியின்படி நாற்பது வயதிற்கு மேலாக அவன் மாத விளக்கு நின்று போய்விட்ட நிலையில் அவர்களால் குழந்தை பெறுவதற்கு சாத்தியமில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் சாரால் அவன் சொல்லப்பட்ட அந்த மருத்துவ உண்மையின்படி அதற்கு மேலாக இரண்டு மடங்கு தண்டைய வயதிலே முதியவளாக இருந்தால் சாரால் தொண்ணூறு வயதிலே அவள் குழந்தையை பெற்றாள் அவன் தொண்ணூறு வயதிலே குழந்தையை பெற்றால் ஆனாலும் கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார் கத்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் ஹமர் ஹாலோயா ஹலலோயா சாரால் கற்பவதியானால் சாரால் குழந்தையை பெற்றால் சாரால் அநேக ஜாதிகளுக்கு தாயாய் மாறினால் ஹமர் ஹாலோயா அநேக ஜாதிகளுக்கு எல்லா ஜாதிகளுக்கிலும் தாயாய் மாறினாள் ஹமேன் குழந்தையே பிறக்காதே அவன் என்று சொல்லுகிறவர் மத்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாக குழந்தையோடு இருப்பேன் ஆமேன் ஹால் குழந்தையோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் ஹால் அலோய்யா எப்போ எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் ஏக்கத்தோடு இயங்கி கொண்டு இருக்கிறீங்களா கர்த்தர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் கர்த்தராலே கூடும் அவன் ஹால் அலோய்யா நாம ஞாபம் அறிமைப்படுவதாக ஹேபிரேயர் பதினோராது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க என்றால் ஹெபிரேயர் பதினொன்று பதினொன்றை வாசிப்பேன் என்றால் விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே சாராலும் சாராalum வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பல நடைந்து கற்பம் தரிக்க பல நடைந்து வயதே சென்றவளாய் இருந்தும் வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றால் பிள்ளை பெற்றால் ஆமென் ஹalleluya உங்கள் கற்பவதி ஆவதற்கு பலன் அறிந்தால் என்று ஆண்டுபுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஹமேன் என்னவா இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் ஹமேன் என்னவா இருந்தாலும் கர்த்தர் பலன் தருவார் ஹமேன் ஹாலலூயா கர்த்தர் பலன் தருவார் ஹமேன் ஹால் அவருடைய பலத்தை உங்களுக்கு அவர் தருவார் ஹமேன் ஹால் அலுயா நாமம் அறிமைப்படுவதாக ரெண்டாவது அவ் எப்படி இது எப்படி நடக்கும் அநேகர் ஹமேன் இந்த லாக்டவுன் சமயத்தில் உங்களுடைய வேலைகளை இறந்திருக்கலாம் ஆமேன் இல்லை வேலைகளில் ரொம்ப அதிக நேரம் உட்கார்ந்து கடினப்பட்டு இருக்கலாம் ரொம்ப சூர்ந்து போயிருக்கலாம் இது எப்படி நடக்கும் வேலை இழந்தால் அடுத்த மாதம் எப்படி நாம் சந்திக்க போகிறோம் என்று எப்படி என்று வாழ்க்கையிலே நிறைவேறும் எப்படி என்று வாழ்க்கையிலே நடக்கும் என்ற கேள்விகள் இருக்கலாம் ஆனால் அந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் தர அவராலே கூடும் ஆமேன் ஹலூயாம் ஆண்டவர் எசைக்கேல் தீர்க்கரிசியை ஹமேன் அவர் கொண்டு போகிறார் நம்ம எடுத்து நாம் வாசிப்போம் எசைக்கியல் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் மூன்றாவது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் ஏன்னா எசைக்கியல் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து மூன்றாவது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் என்றால் கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது அவைகள் மிகவும் உலர்ந்ததாய் இருந்தது அவர் என்னை நோக்கி அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு நான் அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்று தேவரீர் நீர் அதை அறிவீர் என்றேன் ஆமென் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் எசேக்கியேல் தீர்க்கசி ஆண்டவர் உலர்ந்த எலும்புகளின் மத்தியிலே அவர் கொண்டு போகிறார் ஒரு காரியம் நம்மளுக்கு தெரியணும் என்றால் ஒரு காரியம் தெரியணும் என்றால் நம்மளுடைய முக பாவனையை வைத்து முகச்சாடையை வைத்து அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் இந்த இடத்துல ஆண்டவர் எசைக்கியலை எசைக்கியல் தீர்க்கியோட முகத்தை பார்த்து ஆண்டவருக்கு புரிந்து கொள்ளுகிறது இவர் என்ன ஆண்டவரே இந்த இடத்துல என்ன கொண்டு வந்திருக்கீங்களே என்னன்னு அப்படி இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் எசேக்கியல் எப்படி என்று எசேக்கியல் தீர்க்கி நினைத்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஆண்டவர் எசைக்கியல் தீர்க்கியை பார்த்தா இந்த கேள்வியை கேட்கிறார் ஆமேன் மனுப்புத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா ஹமேன் ஹால லோயா அதற்கு எசைக்கல் ரொம்ப திறமையாக அவர் பதில் சொல்லுகிறார் ரொம்ப நேர்த்தியாக பதில் சொல்கிறார் தேவரீர் நீர் அதை அறிவீர் அமேன் எனக்கு தெரியாத ஆண்டவரே என்று சொல்லலை ஆண்டவரே என்னால் முடியாதே என்று சொல்லலை தேவரீர் நீர் அதை அறிவீர் ரொம்ப அருமையாக அவர் பதில் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய நம்முடைய சூழ்நிலையில் இந்த லாக்டவுன் மத்தியில் அடுத்த மாதத்தை நம்ம எப்படி சந்திக்க போகிறோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிற வேலையில் எலும்புகளின் மத்தியில் உலர்ந்த எலும்புகளுக்கு மத்தியில் நிற்கிற மாதிரி இருக்கிறதா கத்தர் பார்த்து கொள்வார் அமேர் ஹாலோயா கத்தர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் அமே அமே ஹாலோயா கத்தராலே ஆகும் கத்தர் எல்லாவற்றையும் அவர் மாற்றி அமைக்க இருக்கிறார் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவர் எல்லாவற்றையும் புதிதாக்க அவர் ஹால ஹாலலுயா உங்களை காரங்களை வியாத்தி நாம் ஆண்டுபுடைய ஹால ஹாலலுயா அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளை இட நிற்கும் ஹால ஹாலலுயா தேவன் சகலத்தையும் செய்ய ஒரு வல்லமையுள்ளவராயிருக்கிறார் காரங்களை வியாத்தி நம் ஆண்டுபுடைய நாமத்தை மகிழ்மைப்படுத்துவோம் மூன்றாவது அமேன் இந்த காரியம் சாத்தியமா என் வாழ்க்கையிலே நடைபெறுமா என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம் அவன் சாத்தியமா என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் காத்த அதை சாத்தியப்படுத்துவார் காத்த காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் அமேன் ஹாலோ யா இந்த லாக்டவுனில் அவன் வேலைகள் இழந்தவர்கள் இருக்கிறீங்க மாத்திரமல்லாமல் சம்பளம் பாதி வாங்கினவர்கள் இருக்கிறீர்கள் இந்த மாதத்தில் நம்ம எப்படி சாப்பிடுவோம் என்ன பண்ணுவோம் சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிக்கணும் ஆண்டவர் சொல்கிறார் எல்லாவற்றையும் அவர் கொள்வார் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் எடுத்து நாம் வாசிப்போம் என்னாகமாம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்னாகமாம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் அதற்கு மோசே அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் என்னோடு இருக்கிற காலாட்கள் ஆறு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீர் அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரு ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா அவர்களுக்கு போதுமா சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் சமுத்திரத்தின் மச்சங்களை எல்லாம் சேர்த்தாலும் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றார் அவர்களுக்காக போதுமா என்றான் அதற்கு கர்த்தர் அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி மோசையை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ வார்த்தையின்படி நடக்கும் என் வார்த்தையின்படி நடக்கும்

அவர்கள் இறைச்சிக்காக முறுமுறுக்கிறார்கள் அந்த சமயத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் ஒரு மாதம் அளவும் அவர்களுக்கு காடைகளை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஒரு மாதம் அளவும் அவர்களுக்கு காடைகளை வா தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அப்பொழுது மோசி சொல்லுகிறார் ஆண்டவரே இவர்களுக்கு காடுகளுக்குள்ளே ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் பைபிளில் விதமாக போடப்பட்டிருக்கு அவன் அனிமல்ஸ் இந்த த ஃபாரஸ்ட் என்று போடப்பட்டிருக்கு காடுகளுக்குள்ளே இருக்கிற எல்லா விலங்குகளையும் நீங்கள் கொண்டு வந்தாலும் இந்த ஆறு லட்சம் புருஷருக்கு பத்துமா சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா மீன்களை நீங்கள் கொண்டு வந்தாலும் இந்த ஜனங்களுக்கு இது பத்துமா இவர்கள்லாம் ரொம்ப ஆமேன் ரொம்ப திரளானவர்களாக இருக்கிற ஆறு லட்சம் புருஷர்களாக இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் பிள்ளைகள் மனைவிகள் ஆமேன் எல்லாம் இருக்கிறப்ப ஆண்டவரே இவர்கள் இருக்கிறார்கள் அப்போ மோசை சொல் ஆமேன் ஆண்டவர் மோசை இடத்தில் சொல்லுகிறார் கற்றுடைய கை குறுகி போனதோ கத்தோடைய கை குறுகி போனதோ ஆண்டவர் ஆமேன் ஹாலலோயா அப்படியே கை ஒரு நாளும் குறுகி போகவில்லை நீங்கள் சம்பளம் கம்மியாக வாங்கியிருக்கலாம் வேலையை இழந்திருக்கலாம் ஆனாலும் உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுப்பதற்கு அவராலே முடியும் ஆமேன் சிங்க குட்டிகள் காட்சி அடைந்த பட்டினியாக இருக்கும் சிங்க குட்டி பட்னியாக இருந்துச்சுன்னா ஒரு பெண் சிங்கம் அவன் ஆண் சிங்கத்தை அடித்துக்கூட தன்னுடைய குட்டிக்கு அது கொடுத்து விடுமாம் ஆனால் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் ஆனால் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது ஒரு நன்மை குறைபடாது உங்களுடைய வீடுகளில் ஒரு நன்மை குறைபடாது இஸ்லமியல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்று நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் எழுபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க சங்கீதம் எழுபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் ஆகாசத்திலே ஆகாசத்தில் காற்றை வர பண்ணி கீழ்க்காற்று வர பண்ணி தம்முடைய வல்லமையினால் தம்முடைய வல்லமை சென்றலையும் வீச செய்து சென்றலையும் வீச செய்து மாம்சத்தை தூளத்தனையாயும் மாம்சத்தை சூழத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் கடற்கரை மணலத்தினையாயும் வரிஷிக்க பண்ணி வரிசிக்க பண்ணி எப்படி போடப்பட்டிருக்கிறார் என்று அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவன் எதிர்பார்த்த அளவுக்கு மேலாக ஆண்டவர் தந்திருக்கிறார் ஹமேன் ஹாலோ லூயா இங்கிலீஷ் பைபிளில் விதமாக போடப்பட்டிருக்கு இட் ரெயின் டவுன் மலையே போல பேய பண்ணினாராம் ஹமேன் மலையே போல பேய பண்ணினார் என்று போடப்பட்டிருக்கு அமேன் இந்த இடத்துல பூமியின் சூளை போல அமேன் அதே போல அவன் கடல் மணலத்தனையே போல ஆண்டவர் காடைகளை தந்தார் என்று போடப்பட்டு ரமேன் ஹாலலூயா அவர் சர்வ வல்லமையிலே இருக்கிறார் ரமேன் ஹலலூயா ஹலலுயா அவர் நேற்று இன்று மாறாதவர் ரமேன் இன்றைக்கும் அவர் வார்க்கத்தையிலே இருக்கிறார் அவராலே செய்ய முடியும் அமேன் ஹாலலூயா அவராலே இன்றைக்கும் செய்ய முடியும் உங்களுடைய தேவைகள் பெரிதா இருக்கலாம் அமேன் ஆனாலும் கத்தர் அதை நிறைவேற்றுகிற இருக்கிறார் ரமேன் ஹாலலூயா ஹலலுயா நான்காவது உங்களுடைய கேள்வி அமேன் எவ்வளவு அவ்மா எவ்வளவு செலவழிக்கணும் இந்த லாக்டவுன் பீரியடில் மிக சிக்கனமாக கணக்கு பார்த்து அவன் மிக சிறுக சிறுக சேமித்து வைத்து ஹமன் இது தேவையா தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கி விடுகிற அவன் அந்த நிலைமையில இருந்தீங்கன்னா கருத்தவர் உங்களை பார்த்து சொல்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் உங்களுடைய பண தேவையில அவர் மாற்ற போகிறார் ஆமே ஹலலூயா ஹலலூயா எடுத்து நாம் வாசிப்போம் யோவான் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனத்தை நாம் வாசிப்போம் யோவான் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம்

அவர்கள் வருகிறார்கள் வந்தவுடனே ஆண்டவர் ஐயாயிரம் பேருக்கு ஐயாயிரம் மனிதர்களுக்கு அவர் போஷிக்க ஒரு சித்தம் உள்ளவராய் பிலிப்பின் விடத்தில் பார்த்து அவர் கேட்கிறார் ஐந்தாயிரம் பேருக்கு நம்ம போஷிக்கணும் நம்ம நம்ம எப்படி என்று கேட்கிற வேலையில் பிலிப்பு மற்ற சீசர்களும் அவர்கள் போய் தங்களுக்குள்ளே ஒரு மீட்டிங் போட்டு தங்களுக்குள்ளே ஒரு கூட்டம் கூடி அவர்களுடைய பொருளாதார பணத்தேவையையும் தங்களுடைய பொருளாதார நெருக்கடியையும் குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இது முன்னூறு பணமாகுமே எப்படி நம்ம செய்கிறது நம்ம சமாளிக்கிறது என்று நான் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அமேன் அநேகருடைய வீடுகளில் இதுதான் நடக்குது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிற சமயத்தில் இந்த பண தேவைகளை நாம் எப்படி சந்திக்கப் போகிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஹாலோயா நான் ஷீசருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு காரணம் பல காரணங்கள் இருக்குது அதில் ரெண்டு காரணங்கள் சொல்லுகிற ஏசு பேதுருவுக்கு வரி கட்டுறதும் ஏசு கிறிஸ்துக்கு வரி கட்டுறதையும் ஒரு மீனின் வாயிலிருந்து தான் ஒரு காசு எடுக்க வேண்டிய நிலைமை அவர்களுக்கு இருந்தது மாத்திரமல்ல ஹமேன் மாத்திரமல்ல அவர்களுடைய பணக்காரியங்களை பார்த்து கொள்ளுகிற யூதாஸ் காரியோத் ஒரு திருடனாக இருந்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் அந்த சீசர்களுடைய கூட்டத்திற்கு வருகிற காசையெல்லாம் அவன் தனக்காக பயன்படுத்தி தனக்காக செலவழித்து கொள்ளுகிற ஒரு திருடனாக இருந்தான் யூதாஸ்கர்யோத் அவன் இயேசு கிறிஸ்துவைய அவங்களுடைய கேஷியராக இருக்கிற அந்த யூதாஸ்காரியோத் அப்படி இருக்கிற சமயத்தில் அவர்களிடத்தில் பெரிதாக ஒன்றும் பணம் இல்லை அவரோட இடத்துல பணம் ஒன்றும் இல்லை பற்றாக்குறை தான் இருக்கிறது எப்போதும் தேவைகள் தான் இருக்கிறது எப்போதும் நெருக்கடிகள் தான் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் கர்த்தர் சீசரில் பிழிப்பு பார்த்து கேட்கிறார் இந்த ஐயாயிரம் பேருக்கு நம்ம போஷிக்க முடியுமா என்று கேட்கிறார் அவன் அந்த ஆறாவது வசனத்தில் நீங்கள் அருமையாக பார்க்கலாம் அவன் ஏசு தாம் செய்ய போவதை அறிந்திருந்தார் அமேன் ஹாலூயா ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய பண தேவைகள் பெரிதாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் என்ன செய்யணும் என்பது அவன் ஆள் ஆண்டவர் நிச்சயமாக அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆமே நாலு ஆண்டவர் ஐந்து அப்பம் ரெண்டு மீன்களை வைத்து ஐயாயிரம் பேருக்கு போஷித்தார் அவன் அது மாத்திரமல்ல அவர் அந்த அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு என்று போடப்பட்டு அவர்களுக்கு திருப்தி அடைந்த பின்பு அந்த ஐந்து அப்பங்களை அமேன் ஆலோயா அந்த ஐந்து அப்பம் ரெண்டு மீன்களுடைய துணிக்கைகளை அவர் சீசர்களை எடுக்க சொன்னார் சீசர்கள் அவர்கள் எடுக்கிற சமயத்தில் அது பன்னிரெண்டு கூடைகள் நிறைய கிடைத்தது ஆமன் அது ஃபுல்லாயிருச்சு ஆமன் ஏன் எடுக்க சொன்னார் என்றால் சீசர்களுக்கு தெரியணும் பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும் ஆமேன் ஆலோயா உங்களுடைய பணம் பொருளாதார சூழ்நிலை பார்த்து ஆண்டவர் அற்புதம் செய்கிறதல்ல ஆண்டவர் சர்வபாலமேல தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் இருக்கிறார் ஆண்டவர் அதை செய்வார் ஐயாயிரம் பேருக்கு மாத்திரமல்ல இன்னும் வந்திருந்தா கூட ஒரு ஆயிரம் பேர் வந்திருந்தா கூட அவர்களை போஷிக்க ஆண்டவராலே முடியும் ஆண்டவர்களிடத்துல அவ்வளவா இருந்தது ஒவ்வொரு சிஷியருக்கும் ஒவ்வொரு கூடையாக அது நிறையத்தக்கதாக அவர்கள் சாப்பிட்டு அவர்கள் வீட்டுக்கு கொண்டு போக தக்கதாக ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார் அந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அவன் இந்த லாக்டவுன் சமயத்தில் நிறைய பேருடைய பேங்க் அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ்லாம் இருக்கும் ஏடிஎம்மில் கம் போட்டிங்கன்னா இன்சபிஷியன் பேலன்ஸ்னு வரும் அப்படியெல்லாம் இருக்கா கர்த்தர் பார்த்து கொள்வார் அமேன் ஹாலா கர்த்தர் அற்புதத்தை செய்வார் அமேன் ஹால கர்த்தர் நடத்துவார் அமேன் அவர் சர்வ வலமேல தேவன் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் அமேன் ஹாலலோயா ஹமலு அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஹமன் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் உங்களை அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆசீர்வதிப்பார் அவர் உங்களை பூமியின் கொழுமையானவர்களை சாப்பிட வைப்பார் அவர் உங்களை ஹமன் ஹாலலுயா என் நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் அமேன் ஹாலா லோயா ஆண்டவுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஐந்தாவது ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார் அமேன் ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிப்போம் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிப்போம் என்னாலே அல்லாமல் என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆண்டவர் அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது ஆண்டவர் சொல்லுகிறார் இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள் இதற்கு என்ன நீங்கள் பதில் சொல்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறார் என்னால் ஒன்று செய்ய முடியாது என்ன செய்தாலும் ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் என்ன செய்தாலும் ஆண்டவரத்தில் ஒப்புவீங்க கத்தர் அதை பார்த்து ஆண்டவர் நடத்துவார் ஹமேன் ஹால லூயா அழகாக பிலிப்பியர் நான்கு பதிமூணுல இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஹமேன் ஆண்டவர் சொல்லுகிறார் ஹமேன் என்னால் என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்ன பிறகு அதற்கு நம்ப பதில் சொல்லுகிற விதமாக பிலிப்பியர் நான்கு பதிமூன்றில் இவ்விதமாக போடப்பட்டிருக்கிறது என்னை பேலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனு ஹமேன் ஹால லோய்யா என்னை பேலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆண்டவர் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருந்தா எல்லாவற்றையும் செய்ய நம்மளுக்கு பலன் உண்டு அவன் ஆல லோயா எல்லாவற்றையும் நம்மளுக்கு தெரிந்தது தெரியாதது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார் கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தர் அவன் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் பெருக பண்ணுவார் கர்த்தர் யாத்துவார் ஹால லோயா உங்கள் புதிய வேலையாக இருக்கட்டும் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடாக இருக்கட்டும் அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயா்த்துவார் ஒன்றுமில்லையா கர்த்தர் உயர்த்துவார் கர்த்தர் தூக்கி விடுவார் ஆமே ஹாலோயா அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எளியவனை குப்பையில் இருந்து ஆங்கில இங்கிலீஷ் வபில் நிபுதமாக போடப்பட்டிருக்க ஈ வில் ரேஸ் ஃப்ரம் டங்கில் சாணியில் இருக்கிற இடங்களில் இருந்து குப்பை கொட்டுகிற இருந்து ஆண்டவர் உயர்த்தி கொண்டு வருவார் அவர் உயர்த்தி கொண்டு வந்து பிரபுக்களோடு அதிபதிகளோடு அவர் உட்கார பண்ணுவார் நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீங்க அந்த அளவு காண்டவர் உங்களை உயர்த்துவார் கற்பனைக்கு எட்டாத நீங்கள் எட்டி தொட முடியாத அவன் சொப்பனத்திலையும் காண முடியாத அவ்வளோ உயரமான இடங்களை காண்டவர் கொண்டு செல்வார் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் காண்டவர் அவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ஆல மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எப்பொழுதும் சம்பவர்களும் சகலவித உடையவர்களும் சகலவித நற்கிரியகளிலும் பெறுகிறவர்களும் இருக்கும்படியாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராய் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் சகலவிதத்திலும் எப்பொழுதும் எல்லா விதத்திலும் சகல கிருபைகளையும் அவர் பெருக செய்ய வல்லவராய் அவர் இருக்கிறார் கரங்களை வியாத்தினமாண்டவுடைய நாமத்தை மேம்படுத்துவோம் கர்த்தராலே எல்லாம் கூடும் என் தேவனாலே எல்லாம் முடியும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்ல எடுக்க முடியும் நம்ம இடங்களிலே நாம் அண்டபுரே உமாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அண்டபுரே இசைப்பா எங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாவற்றுக்கும் உம்மாலே பதில் தர முடிய மாண்டு எங்களை வியாத்த உம்மாலே முடிய மாண்டு அண்டபுரே எங்களை ஆசீர்வதிக்க உம்மாலே முடிய மாண்டு ஹால

எங்களை வைக்கப் போகிறேன் நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமாக செய்யப்போகிறேன் அதற்காக உமைத்தரிக்கிறோம் நாம வரிமைப்படட்டும் நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக பரிசுத்தரே எங்களை முற்றிலுமாய் உங்களுடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் இன்றை கண்டவரே இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரிய செய்யட்டும் நீர் அவர்கள் எதிர்பார்த்த காரியத்தை நீர் நிறைவேற்ற வேண்டுமா செபிக்கிறோம் இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வேணுமா பெரிய காரியத்தை உமக்கே சகல துதி கன மயிமை யாவற்றையும் நாங்கள் நேரடிக்கிறோம் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அப்படியே சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்திரை சௌத்தரி என் முழு முழுமே அப்படி பருஷ்ட நாமத்தை சௌத்தரி என் நாத்துமாவே கத்திரை சௌத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் ஆமே நம்முடைய கத்தராகியேசு கிருபையும் பிதாவாகிய தேவண்டி அன்பும் பரிசுத்த பரிசுத்தவியான ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலோடும் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களும் இருப்பதாக ஆமே ஆமே ஆம எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகா என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை எட்டு மணிக்கு இரண்டாம் ஆராதனை காலை பத்து மணிக்கு மூன்றாம் ஆராதனை மாலை ஆறு மணிக்கு எங்கள் சபையின் முகவரி ஏசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை என் ஒன்று டோபிகானா தெரு அனக்காபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் சென்னை ஆறு லட்சத்தி எழுபது உங்கள் ஜப உதவிக்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஏழு ஆறு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து இரண்டு ஒன்பது ஐந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக